இருபத்தி ஆறாவது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். மாறி மாறி வாசிப்பதற்கென்று கடைசி வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடே உட்காரேன். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரி கொள்ளாதேயும். நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என்மேல் இரக்கமாயிரும். சேர்ந்து வாசிக்கலாம். என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். நாம் அமர்ந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட், அதனுடைய முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தாவீது தன்னை குறித்து பெருமையாய் பேசுகிறது போல நாம் நினைக்க முடியும். நமக்கு வேறொரு சம்பவமும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஞாபகம் வர முடியும். அதிலே ஒரு நபர் தன்னை குறித்து ஆலயத்திற்கு வந்து தன்னை குறித்து எவ்வளவு பெருமையாக பேசிக்கொள்ளுகிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கும் பொழுது, இங்கே தாவீது பேசுகிற சில வார்த்தைகள் அந்த மனுஷனை போல பேசுகிறதை போல இருக்கிறதே என்று சொல்லி நினைக்க முடியும். ஆனால் இங்கே தாவீது தன்னை நியாயப்படுத்தி கொள்ள இந்த வார்த்தைகளை பேசவில்லை. ஆனால் தன் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றங்கள் அப்படியாக இல்லைதானே ஆண்டவரே, அப்படிலாம் இல்லைதானே ஆண்டவரே, நான் எப்படி உமக்கு முன்பதாக உத்தமத்தில் நடக்கிறேன், நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி தன்னுடைய நிலையை ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லி, ஆண்டவரே நான் இப்படி தான் நடந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுவதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியும். மேலோட்டமாய் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை இதை வாசித்தால் ஒருவேளை அவர் பெருமைக்காரரை போல தெரியும், தன்னை நியாயப்படுத்திக்கிறது போல தெரியும். ஆனால் கவனமாய் அந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, குறிப்பாக 3வது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுது, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போல 11வது வசனத்திலையும் கூட இன்னொரு விஷயத்தையும் அவர் வலியுறுத்துகிறதை பார்க்கும் பொழுது, என்னை மீட்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். எந்த சுயநீதியுள்ள மனிதனும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய இரக்கத்தையும் நினைக்கிறதற்கு வாய்ப்பு மிகவும் அரிது. ஆனால் தேவனுடைய கிருபையை சார்ந்திருக்கிற மனிதன், தேவனே நீர் மாத்திரம்தான் என்னை சுத்திகரிக்க முடியும், தேவனே நீர் மாத்திரம்தான் என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்ய முடியும் என்று எண்ணுகிற எல்லா மனிதர்களும் அந்த தேவனுடைய கிருபையை முன்னிட்டு, அந்த தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு அந்த தேவனை போற்ற முடியும், புகழ முடியும், ஆராதிக்க முடியும். இந்த காலை வேளையில் அர்த்தமுள்ள ஒரு ஆராதனையில் நாம் பங்கு கொண்டோம், நன்றாய் பாடல்களை பாடினோம், ஆராதனையின் வேலையின் சொல்லி அதை நாம் அப்படியாய் நமக்கென்று எடுத்துக்கொண்டோம். ஆனால் சிலருடைய மனங்களை நான் அப்படியாய் இந்த காலை வேளையிலே பார்க்கிறேன், என் ஆவிக்குரிய கண்களினாலே பார்க்கிறேன், என்னால் அவரை உண்மையாய் ஆராதிக்க முடியலையே, அர்த்தத்தோடு என்னால் ஆண்டவரை துதிக்க முடியலே என்று சொல்லக்கூடியதான மனநிலையில் காணப்படுகிறவர்களுக்காக ஓர் இரண்டு வார்த்தைகளை நான் இந்த சங்கீதத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். எப்பொழுது இந்த தேவனை நாம் ஆராதிக்க முடியும், எப்பொழுது இந்த தேவனை நாம் துதிக்க முடியும் என்று இந்த சங்கீதத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய இந்த சங்கீதத்தினுடைய சிந்தனைக்கு ஒரு தலைப்பை நான் ஒருவேளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சிலுவையை சுற்றி சிந்தித்தால் சுவிசேஷம் சொல்ல முடியும்.
சிலுவையை சுற்றி சிந்தித்தால் சுவிசேஷம் சொல்ல முடியும். இதை நான் ஏன் சொல்லுகிறேன், இந்த முழு சங்கீதத்தை நீங்கள் உங்களுக்காக நன்றாக தியானித்து கொள்ள முடியும். நமக்கு இருக்கிற குறுகிய நேரத்தில் அந்த மைய பகுதியில் அந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் உற்று பார்த்தால், கவனித்து பார்த்தீங்கன்னா நன்றாய் நான் சொல்லுகிற காரியத்தை விளங்கி கொள்ள முடியும். என்ன சொல்லுகிறார் சங்கீதக்காரன் தாவீது? 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் திரும்பவுமாக நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, நான் துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நான் உங்களை துதிக்கணும், அப்படி நீங்கள் செய்த எல்லா அதிசயங்களையும் நான் விவரித்து சொல்லணும்னா நான் ஒரு காரியத்தை செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? 7வது வசனம், நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தில் அந்த பீடத்தை குறித்து இருந்ததான அறிவில் அதை சுற்றி வருகிறாராம், தன்னுடைய கையை கடுவுறாராம். ஏன்னா தாவீதுக்கு ஒரு அறிவு இருந்தது. என்ன அறிவு இருந்தது? சத்ருக்களுக்கு முன்பதாக என் தேவன் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் என்கிற ஒரு சத்தியம் அவருக்கு நன்றாய் தெரிந்திருந்தது. அதை வேறொரு சங்கீதத்தில் அவர் பாடியிருக்கிறதை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருக்கிறோம். நான் சுவிசேஷ பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னை அதிகமாய் ஜனங்கள் தாக்கின ஒரு கேள்வி, என்னை அதிகமாய் கேவலமாய் பேசின நாட்களிலே ஒரு கேள்வியை ஜனங்கள் கேட்பார்கள், என்னை அப்படியாய் அவர்கள் ஏளனமாய் அவர்கள் பேசுவார்கள். என்ன சொல்லி கொண்டிருந்தார்கள்? உங்கள் இயேசு கிறிஸ்துவ குறித்து நீங்கள் ஏன் எல்லார்கிட்டையும் போய் சொல்கிறீங்க? உங்கள் இயேசு கிறிஸ்துவ குறித்து நீங்கள் ஏன் அட்வர்டைஸ் பண்ணுறீங்க? நாங்கள்லாம் எங்கள் மதத்தை குறித்தோ எங்களுடைய தெய்வங்களை குறித்தோ நாங்கள் யாரும் அட்வர்டைஸ் பண்ணுறதில்லை. நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் இயேசு 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 என்று சொல்லி நீங்கள் தான் அட்வர்டைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தையும் அதில் சேர்த்து சொன்னார்கள். என்ன சேர்த்து சொன்னார்கள்? உங்கள் இயேசு விலை போகாதவர், அவரை விற்கிறதற்குத்தான் நீங்கள்லாம் இப்படி அட்வர்டைஸ் பண்ணுறீங்க. விலை போகாத ஒரு இயேசுவைத்தான் நீங்கள்லாம் எல்லாருக்கும் சொல்லி அட்வர்டைஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி ஏளனமாய் பேசின நாட்கள் உண்டு. ஆனால் இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாய் நீங்களும் நானும் நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். நாம் இந்த இயேசு கிறிஸ்துவை அட்வர்டைஸ் பண்ணுறதில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பலிபீடத்தை இங்கே தாவீது குறிப்பிடும் பொழுது, நாம் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வர வேண்டிய பலிபீடம் என்னவென்று சொன்னால் கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. அதை நான் சுற்றி சுற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் எனக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற பந்தியில் நான் கிட்டி சேர முடியும். எனக்கு அந்த மன்னிப்பின் மீட்பை கொடுத்த இந்த ஆண்டவரை நான் துதிப்பேன். இந்த ஆண்டவரை நான் நன்றி சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் என்னால் என்று சொல்லி தனிப்பட்ட விதத்திலேயும் குழுவாகவும் நான் அந்த ஆண்டவரை துதிப்பேன், ஆராதிப்பேன், எனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் விவரிப்பேன். விவரிப்பதற்காக நான் சுற்றி வருகிறேன் என்று சொல்லி பக்தன் இங்கே சொல்லுகிறார். ஆனால் எல்லா நன்மைகளை பார்க்கிலும் மேலான அதிசயம் என்று சொல்லி நாம் பார்க்கணும்னா எதுங்க மேலான அதிசயம்? ஒரு செத்தவனை உயிரோடு எழுப்புறது மேலான அதிசயமா? அல்லது ஒரு ஃபேட்டல் பர்சனை அப்படியாக எழுப்புறது அதிசயமா? அல்லது வேற ஏதாவது இந்த உலகத்தில் பெரிய அதிசயமா? நான் நினைக்கிறேன் ஒரு பாவியை அவருடைய பிள்ளையாய் மாற்றுவது தான் அதிசயங்களிலெல்லாம் பெரிய அதிசயம். அதை என் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்திருக்கிறதுனால, என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறதுனால நான் அமைதியாக இருக்க முடியாத ஆண்டவரே, இந்த சிலுவையில் தான், அந்த சிலுவையின் பீடத்தில் தான் அதை நீங்கள் செஞ்சீங்க. அதை நான் சுற்றி 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 வந்து நினைக்கும் போதெல்லாம் நான் அமைதியாக இருக்க முடியாது. பக்தன் எப்படி சொல்லி முடிக்கிறாருன்னா, விவரிப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் முடிக்கும்போது சொல்கிறாரு 12வது வசனத்தில், சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். சபைகளிலே என்று சொல்லும் பொழுது இந்த சபை அப்படின்றது இல்லை, சபைகளிலே என்று சொல்லும் பொழுது எங்கெல்லாம் ஜனங்கள் அசம்பிள் ஆகிறாங்களோ,
எங்கெல்லாம் கூட்டம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் நான் இந்த தேவனை சொல்லுவேன், பறைசாற்றுவேன், அவர் எனக்கு செய்ததை, எல்லாருக்கும் செய்ததை. இந்த பந்தியில இன்னும் இடம் உண்டு, எல்லாரும் வாங்க, ஏன்னா வேஸ்ட் ஆகுதுங்க. இந்த பந்தி ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துல பெரிய ஒரு விருந்த செஞ்சு வச்சிருக்கிறாரு. இன்னும் இடம் உண்டு, இன்னும் இடம் உண்டு, எல்லாரும் வந்து பங்கு பெற்றுக் கொள்ளுங்க, ஏன்னா சாப்பாடு வீணா போயிடும். நீங்கெல்லாம் சீக்கிரம் வாங்க என்று சொல்றதுதான் இந்த சுவிசேஷமை தவிர இது எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க. எனவே இந்த சிலுவையை சுற்றி சிந்தித்து வந்தா நாம் சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு தயவை தேவனை ஆராதிக்கிற நாம், அவரை துதித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் சபைகளிலே நாம் ஜனங்கள் கூடுகிற இடத்துல அவரை பறைசாற்றுவோம். தொடர்ந்து இந்த பந்தியில இன்னும் ஆட்களை கொண்டு வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. Yeah.